இவர் மும்பை முதலமைச்சர் பேரை சொல்லியே பாஜக கேம்பெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் கூட சொல்ல வேணாம், மும்பை இதெல்லாம் செய்திருக்கிறான்னு சொல்லி ஓட்டு கேட்கணும்ல, அப்படி எதுவுமே அவங்களால சொல்ல முடியல. அட்டர் ஃபெயிலியர் பாஜக ஆட்சிங்கிறது அங்கே நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறதுன்னு பாஜகவினரை ஒப்புக்கொள்கிறார். சோட்டா மும்பை என்று அழைக்கப்படக்கூடிய ஜெகதீஷ் ஷெட்டருடைய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக பாஜக மீது அதிருப்தியாக இருக்குது. அதெல்லாம் பாஜகவுடைய ஹப் இல்லாத புது வாக்கு வங்கியை பெறுவதுங்கிறது வட கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு நடக்க போகுது. அங்கே மராத்தியர்கள் அதிகம் இருப்பதுனாலே சிவசேனாலாம் பாஜக மேலே கோபமாக இருக்காங்க, ஏன்னா அங்கே அவங்களுடைய சின்னம் கட்சியை முடக்கினதுனால. முஸ்லீம்ஸ் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல, ஆனால் உனக்கு ஓட்டு போடாமல் இருந்தால் போதும், அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கான மத அமைப்புகள் எவனையா நிப்பாட்டி இந்த ஓட்டு போடு அப்படிங்கிறது. முஸ்லீம்ஸ்லாம் ஓவிஎஸ்க்கு போட்டால் யாருக்கு சாதகம், எப்படியும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஒரு அமைப்பு வேற யாருக்கோ போட்டால் பிஜேபிக்கு சாதகம் தானே, எப்படியும் காங்கிரஸுக்கு போகாது ஓகே அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்களில் தான் பாஜக வந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அண்ணாமலைக்கெல்லாம் அங்கே வந்து பெரிய செல்வாக்குலாம் கிடையாது. அங்கே எம்ஜிஆர் ரசிகர்கள் கலைஞர் ரசிகர்கள்லாம் நிறையா இருக்காங்க. கேஜிஎஃப் அந்த தங்க சுரங்கத்தில் மிகப்பெரிய அளவில் ஆதி திராவிட தலைவர்கள் உருவாகி சங்கம் வச்சு தொழிற்சங்கம் வச்சு அது தமிழனை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க வந்து அந்தந்த மொழிக்கு மாநிலத்துக்கு பயப்படுவாங்க. இங்கே மட்டும் தமிழ்னு சொல்கிறவங்களாம் பிரிவினவாதி, தமிழ்னு சொல்லாத திராவிட கட்சியில் ஒன்று இப்படி ஆக்கிடுச்சு, பெரியார் தான் பிரிவினவாதி, தமிழ் உணர்வையே அவங்க எதிர்ப்பு அரசியலாக ஆக்கிட்டாங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் மரியாதைக்கு ஜீவ சகாப்தன் அவர்களிடம் நேர்காணல் எடுக்கப் போகிறோம். வணக்கம் சார். ஸோ பொதுவாகவே வந்து உலகத்தில் எந்த அரசியலில் எங்கே தேர்தல் நடந்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் பிற மாநிலங்களில் எங்கே தேர்தல் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அது சார்ந்த விவாதங்கள் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான கர்நாடகாவில், குறிப்பாக தென் மாநிலங்கள் சொல்லலாம், அந்த இடத்துல தேர்தல் நடக்குது. ஸோ நீங்கள் பார்த்த வரையில் கர்நாடகாவுடைய அந்த தேர்தல் சினாரியோன்றது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கர்நாடகாவை பொறுத்தவரையும் சவுத் இந்தியாவில் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலமாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சவுத் இந்தியாங்கிறது பொலிட்டிக்கலாக நார்த் இந்தியாவிலிருந்து முற்றிலும் ஒரு வேறுபட்ட பகுதியாக இருக்குது. இங்கே மதவாதம், ராமர், கிருஷ்ணர், சீனா, பாகிஸ்தான் இது மாதிரியான விஷயங்கள் இங்கே எடுபடாது. இது சவுத் இந்தியன் பீப்புள் கொஞ்சம் புத்திசாலியான ஆட்கள், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஏமாத்திட முடியாது. அதுவும் இப்போ கர்நாடகாவிலும் அந்த 40% கவர்மெண்ட் கரப்ஷன் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப போய்கிட்டு இருக்கு. அதனால் எப்படியாவது இந்த ஊழலாட்சியை அகற்றணுங்கிறாங்க. எந்த அளவுக்கு மக்களுக்கு மீது இந்த ஆட்சி மீது வெறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இவர் மும்பை முதலமைச்சர் பேரை சொல்லியே பாஜக கேம்பெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு கூட சொல்ல வேணாம். பொம்மை ஆட்சியினுடைய சிறந்த ஆட்சி, இந்த ஆட்சி தொடர வாய்ப்பளியுங்கள், அல்லது பொம்மை ஆட்சி பொம்மை இதெல்லாம் செய்திருக்கிறான்னு சொல்லி ஓட்டு கேட்கணும்ல, அப்படி எதுவுமே அவங்களால சொல்ல முடியல. அப்போ அட்டர் ஃபெயிலியர் பாஜக ஆட்சிங்கிறது அங்கே நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறதுன்னு பாஜகவினரை ஒப்புக்கொள்கிறார்கள். அதான் உண்மை. ஸோ இதனால் வந்து காங்கிரஸுக்கு வந்து அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. காங்கிரஸுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறது தான் புள்ளி விவரங்கள், கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது காங்கிரஸுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு வெற்றி வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ உள்ள ரிசல்ட் தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை ஏன் கேட்குறேன்னா, ஜேடிஎஸ் வந்து அங்கே இப்போவும் தனியாக தான் போட்டி போகிறாங்க. ஸோ கடந்த முறையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஜேடிஎஸ் தனித்து போட்டிட்டதுனால காங்கிரஸ் வந்து பாஜகவை விட அதிகமான வாக்கு வங்கி வாங்கியும் சீட் அடிப்படையில் வந்து கம்மியாக வந்திருக்கு. பாஜக வந்து பார்த்தீங்கன்னா 101 இடத்துல ஜெயிச்சிருக்கு. ஸோ ஜேடிஎஸ்ஸோடைய வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க? இல்லை அது உண்மையிலே அது வந்து எப்போவுமே இம்பாக்டை கிரியேட் பண்ணும். கர்நாடகாவில் ஒருவேளை பார்த்தா பல நேரங்களில் பிரச்சனை பண்ணி விடுறதே ஜேடிஎஸ் தான். முழுமையான மதவாத எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் ஒரு இடத்தில் குவிய விடாமல் தடுப்பது அவர்கள் தான். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மட்டியாக அந்த பகுதி இருக்குதா பார்த்தீங்களா, அந்த பகுதி தவிர்த்து நீங்கள் பிற கர்நாடகாவில் பாஜக இதுவரை செல்வாக்கு செலுத்தி இருந்த வட கர்நாடகா போன்ற பகுதிகளில் காங்கிரஸ் செல்வாக்கு செலுத்த போகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த சோட்டா மும்பை என்று அழைக்கப்படக்கூடிய ஜெகதீஷ் ஷெட்டருடைய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக பாஜக மீது அதிருப்தியாக இருக்குது. அதெல்லாம் பாஜகவுடைய ஹப். அரசியலில் ரெண்டு விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தக்க வைப்பது, இதுவரை இல்லாத புது வாக்கு வங்கியை பெறுவது, அது ரொம்ப முக்கியம். இல்லாத புது வாக்கு வங்கியை பெறுவதுங்கிறது வட கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு நடக்க போகுது. இதெல்லாம் அவங்க வழக்கமாக ஜெயிச்சிருவாங்க, இது ஜெயிக்கவே மாட்டாங்க.
இப்போ ஜெயிக்கவே ஜெயிக்க மாட்டாங்கிற பகுதியிலேருந்து காங்கிரஸுக்கு ஓட்டு வரப்போகுது. அது வட கர்நாடகா மராத்தியர்கள் அதிகம் இருக்க பகுதி. இன்னொன்று, அங்கே மராத்தியர்கள் அதிகம் இருப்பதுனாலே சிவசேனாலாம் பாஜக மேலே கோபமாக இருக்காங்க. ஏன்னா அங்கே அவங்களுடைய சின்னம் கட்சியை முடக்கினதுனால. அது கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா மாதிரியே இருக்கும். அந்த ஜெகதீஷ் செட்டருடைய பகுதி நான் போயிருக்கேன், மும்பை கர்நாடகா. நீங்கள் சொல்லுங்கள், மும்பை கர்நாடகா மகாராஷ்டிரா மாதிரியே இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா கர்நாடகா தெரிலனா கூட ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. அங்கே வந்து கன்னடா நடிகர்கள் கூட யாரும் இங்கே இருக்க புனித் ராஜ்குமார்லாம் அங்கே இருக்க மாட்டார். அது வேறு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஹிந்தி சினிமாக்கள் ஆதிக்கமாக இருக்கும். ஆனால் கர்நாடகா ரொம்ப வித்தியாசமான பகுதி, மூணு நான்கு பகுதிகளாக பிரிச்சிங்கன்னா. அந்த பகுதி காங்கிரஸுக்கு பெரும்பாலும் ஃபேவராக இல்லாமல் லிங்காயத்துகள் ஓட்டு, மராத்தியர்கள் ஓட்டு எல்லாமே யாருக்கு கிடைக்கும்னா பிஜேபிக்கு தான் கிடைக்கும். இப்போ லிங்காயத்துகளுடைய ஒரு தலைவராக பார்க்கப்பட்ட ஜெகதீஷ் செட்டர் புரிகிறார். ஜெகதீஷ் செட்டர் சாதாரண தலைவர் இல்லை. நான் அவரை பேட்டிலாம் எடுத்திருக்கேன், நியூஸ் செட்டியில் இருக்கும்போது அவர் போய் நான் பேட்டிலாம் எடுத்திருக்கேன். அவர் வந்து ஜெகதீஷ் சட்டர்ஜி அப்படிங்கிறது பிஜேபியில் ரொம்ப முக்கியமான நபர். அதுவும் அந்த தொகுதியிலலாம் அவர் நின்னா அவர் தான் ஜெயிப்பார், அதில் என்ன சந்தேகங்கிற மாதிரியான நபர். அவர் வந்து பாஜகவில் இருந்து விலகுகிறார் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, காங்கிரஸுக்கு பெரிய ப்ளஸ். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய ஜேடிசி அந்த இது பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்க செய்யுமா அப்படின்னா அது கண்டிப்பாக செய்யும். இருந்தாலுமே அதையும் மீறி 40% கரப்ஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது, பொம்மை என்பவர் உண்மையிலே ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கிறாரு, அவருக்கு ஒன்றுமே இல்லைங்கிற இந்த விஷயங்கள்லாம் காங்கிரஸ் தான் அப்படிங்கிற ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் காங்கிரஸ்க்கு இப்படி ஒரு செல்வாக்கு இதுக்கு முன்னாடி வந்தது குறைவு. அது அரசு போன்ற தலைவர்கள் இருந்தாங்க, அரசு போன்ற தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், லிங்காயத்து தலைவர்களாக இருந்தாலும் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க இந்திரா காந்தி காலத்தில். அவர்கள் இருந்தபோது இருந்த செல்வாக்குங்கிறது கணிசமாக குறைந்தது, பல தலைவர்கள் வெளியேறிய போது. இப்போது மீண்டும் காங்கிரஸுக்கு மக்கள் செல்வாக்காக தனிப்பட்ட தலைவர்கள் மூலம் இல்லாமல் மக்கள் வேறு வழியில் காங்கிரஸ் தான் ஓட்டு போடணுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்கங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதுதான் பிரதிபலிக்குங்கிறது இந்த கண வரை உண்மையாக இருக்குது. இல்லை, இப்போ பொதுவாக தேர்தலில் வந்து 2+2 ஜீரோவாக கூட முடியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை ஹங் அசம்பிளி அப்படின்னு ஒரு உருவாச்சு அப்படின்னா பொதுவாக எல்லோரும் ஒரு விமர்சனம் வைப்பாங்க, இதுக்கு தான் வந்து முன்னாடியே ஜேடிஎஸோட ஒரு கூட்டணி வச்சுருந்தா நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம், அதாவது போஸ்ட் போல் ப்ரீ போல்லையே நம்ம பண்ணியிருக்கலாம்னு சொல்லி. ஆனால் ரெண்டு கட்சிகள் ஒருவேளை சேர்ந்தாலும், அதாவது ஜேடிஎஸோ காங்கிரஸோ, அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தானே? ஜேடிஎஸும் காங்கிரஸும் கூட்டணி வச்சு இல்லை ப்ரீ போல்லையே வந்து அவங்களால கூட்டணி அமைச்சா அதுவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்படாது. பின்னடைவாகும், அதாவது காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு சொல்கிறேன், அது எப்படி கூட்டணி வச்சு அப்படி பின்னடைவாகும்? இல்லை அப்படி கிடையாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து சமாஜ்வாடியும் பகுஜன் சமாஜும் கூட்டணி வச்சாங்க, பட் அது கூட்டணி வச்சதுனாலேயே வந்து அந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸ் மத்தியில் வந்து ஒரு ஜெல்லாக, அது வந்து காஸ்ட் ஈக்குவேஷன், அது இஷ்யூவா. இங்கே வந்து காங்கிரஸ் வந்து சாதி கட்சியெலாம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சாதியினருடைய ஆதிக்கம் பெற்ற கட்சியெலாம் கிடையாது, அது ஒரு தேசிய கட்சி. நீங்கள் சொல்லக்கூடிய கட்சி கவுடா கட்சி, மதசார்பற்ற ஜனதாதளம் வந்து ஒரு கவுடா சதியாக இருப்பாங்க, முஸ்லீம்ஸும் அங்கே ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸுக்கு தலித்துகள், ட்ரைபல் பீப்புள், இஸ்லாமியர்கள் இவர்களுடைய, அப்புறம் இந்த அஜந்தா கூட்டணி, அகிந்தா கூட்டணின்னு ஒரு கூட அலைன்ஸ் அங்கே உண்டு, அது எஸ்சி மைனாரிட்டி பிசிலாம் சேர்ந்து அதெல்லாம் உண்டு. இப்போ ஒரு சித்தராமையாவுடைய குருபா கம்யூனிட்டி இதெல்லாம் வரும். லிங்காயத்து மாதிரி கம்யூனிட்டிகள் தான் அங்கே கிடையாது. அது காங்கிரஸுக்கு வந்து லிங்காயத்து கவுடா ரெண்டும் கிடைக்காது, ஏன்னா கவுடா விட்டு அவர் வாங்கிடுவார், லிங்காயத்து விட்டு பிஜேபி வாங்கிடும். இந்த முறை லிங்காயத்து வாக்குகள் அதிகமாக வரும் அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்காங்க. ஆமாம், அதனால் லிங்காயத்து வாக்குகள் காங்கிரஸுக்கு அதிகமாக வரும். கவுடா வாக்குகளை எப்பயும் இவர் தான் வாங்குவார் அது உனக்குலாம். அதுக்காக கவுடாஸ் வந்து இங்கே கொடுக்கவே மாட்டேன், காங்கிரஸ்க்கு விழவே விடாதுலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் விடும். அது சிவகுமார்லாம் மிக டேலண்டானவர் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுறதுல. சிவகுமார், சித்தராமையா வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா குர்பா கம்யூனிட்டி தலைவராக மட்டும் பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எல்லாருமே, ஒரு சின்ன ஒரு 2% 3% இருக்கிற சாதியில் எல்லாருமே சித்தராமையாவை தனக்கான பிரதிநிதியாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா கர்நாடகாவில் அப்படி ஒரு அரசியல் வச்சா லிங்காயத்து இங்கிட்டு இவங்க கவுடா ஒகலிய கவுடா அப்படின்னு இப்படி இருக்குல்ல. இந்த நிலையை தாண்டி ஒரு தலைவர் வர்றதை அந்த மெஜாரிட்டி இல்லாத பிற சமூகங்களும் விரும்புவாங்க. அதனால் சித்தராமையாக்கு அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது, அவர் ஒரு சிறந்த நிர்வாகிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கடந்த முறையே காங்கிரஸ் தோத்தாலும் சித்தராமையாக்கு நல்லா நேம் இருந்தது. சிவகுமார் இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இந்த கோல்டு வேரும் இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே இந்த முறை எடுபடாது, கண்டிப்பாக எல்லாமே காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, பொதுவாக பாஜக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே வந்து சோஷியல் இன்ஜினியரிங்ன்றது பண்ணும், அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரு பெரும் சமூகங்களை தவிர்த்துட்டு மற்ற சமூகங்களை ஒன்றிணைத்து இப்படி இங்கே அப்படி இல்லை, இங்கே இங்கே லிங்காயத்தில் தான் இது பண்ணும். ஏன் அது கர்நாடகாவில் சாத்தியப்படுத்த முடியல?
அது எல்லா இடத்துலையும் சாத்தியப்படுத்த முடியாது. நான் அதான் சொன்னேன், சவுத் இந்தியா வேறு நார்த் இந்தியா. இப்போ தமிழ்நாட்டிலேயே தேவேந்திர குல வேளாளர்களை பற்றி பேசுகிறாங்க, அது ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அப்புறம் முக்குளத்தோருக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்குது அவங்களுக்கு. நாடார்களை ஓரளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க, கவுண்டர்ஸ் ஓட்டு. ஆனால் இதெல்லாம் அப்படியே அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து அவங்க கர்நாடகாவுக்கே வந்தால் கூட அந்த அரசியலை வந்து இங்கே திணிக்க முடியும், எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 13% சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்கே வந்து இங்கே ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும்போது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதிக மக்கள் தொகை இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள். அப்படி இருக்கும்போது பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து 4% இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாகவே அந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், கடந்த தேர்தலையே வந்து பாஜகவினராக இருக்கட்டும் சில பேர் சொல்கிறது வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவிலே பாஜகவுக்கு ஓட்டு விழுந்திருக்குங்கன்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? பாஜக இருக்கிற இடத்துலையே, அதாவது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலையே பாஜக வாங்குது. உத்தரப்பிரதேசத்துலேயும் அதே தான் சொல்கிறாங்க. இந்த ஷரீத் சட்ட திருத்தம், முத்தலாக், இதிலெலாம் முஸ்லீம் பெண்களே வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க. அது அது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் வாக்களிப்பதில்லை, முஸ்லீம்கள் அந்த பகுதியில் காங்கிரஸுக்கு வாக்களிக்காமல் இருந்திருப்பாங்க. ஜேடிஎஸ்க்கோ எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் அங்கே பலம் பெற்று வர்றாங்க. ஸோ முஸ்லீம்கள் அவங்களுடைய மத அமைப்புகள் சார்ந்த கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்க. ஸோ அது காங்கிரஸ்க்கு வீக்கு தானே. எனக்கு ஏன் யார் எனக்கு ஓட்டு போடுவாங்கிறத ஓட்டு, எவன் எனக்கு ஓட்டு போட மாட்டானோ அவனை வந்து என்னுடைய பலமான எதிரிக்கு போக விடாமல் பண்ணிடுறது. முஸ்லீம்ஸ் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல, ஆனால் உனக்கு ஓட்டு போடாமல் இருந்தால் போதும். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கான மத அமைப்புகள் எவனையா நிப்பாட்டி இந்த ஓட்டு போடு அப்படிங்கிறது. அதை சில சமயம் இவங்களே பண்ணுவாங்க, சில சமயம் இயல்பாகவே பாஜகவுக்கு சாதகமாக எதிர்கட்சிகள் சிதறி நிற்கிறது. இப்போ ஓவைசிலாம் நின்னார்னா பாஜகவுக்கு தான் சாதகம், முஸ்லீம்ஸ்லாம் ஓவைசிக்கு போட்டால் யாருக்கு சாதகம்? எப்படியும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஒரு அமைப்பு வேறு யாருக்கோ போட்டால் பிஜேபிக்கு சாதகம் தானே, எப்படியும் காங்கிரஸுக்கு போகாது ஓகே அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்களில் தான் பாஜக வந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இதில் வந்து அவங்க கில்லாடி இந்த முறை கர்நாடகாவில் அது நினைக்காத முஸ்லீம்ஸ் இந்த முறை வந்து நம்ம தெளிவாக தான் இருக்கிறாங்க அந்த விஷயங்கள். அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அண்ணாமலை வந்து அங்கே ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. கேள்வி என்னென்னா, அவர் வந்து கர்நாடகாவில் வந்து வேலை செஞ்சார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், அதே மாதிரி வந்து அவர் ஒரு தமிழர், ஸோ அதனால் தமிழர்களுடைய வாக்கு வரும்ன்றதுக்காகவே அவர் அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது எந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா கர்நாடக தேர்தலில்? அண்ணாமலை அவர்கள் எந்த இம்பாக்டும் ஏற்படுத்த மாட்டாங்க, தமிழர் வாழும் பகுதியிலையும் எந்த இம்பாக்டும் ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவர் ப்ரௌட் டு பி கன்னடியன்கிறாரு, ஏன்னா கன்னடாவில் ஒர்க் பண்ணுங்கிறாரு. அதனால் தமிழர்கள் பற்றியில் அண்ணாமலைக்கெலாம் பெரிய செல்வாக்கெலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் அங்கே மதசார்பற்ற ஜனதாதளம், காங்கிரஸ், இல்லைனா அங்கே இருக்க அதிமுக, திமுக இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து பட்டியல் சமூகத்தினர் கணிசமாக இருக்கிறாங்க தமிழர்கள். ஏன்னா அந்த கோளாறு, தங்க சுரங்கம், இதெல்லாம் வந்து இங்கே வேலூர் தருமபுரி பகுதியிலேருந்து போய் செட்டில் ஆனவங்க பல பேர் வந்து மொழி வழி மாகாணமாக பிரிக்கிறதுக்கு முன்பு இருந்த தமிழர்கள். அவன் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போன தமிழர்கள் கிடையாது, பெங்களூரே தமிழர்களுக்கான நகரம் தான், எல்லாம் ஒன்றா இருந்தது தானே, பம்பத்தாருக்கு அப்புறம் தானே பிரித்தாங்க. அதனால் பல பேர் வந்து இங்கேருந்து போன தமிழுங்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள் 90 விழுக்காடு யார்? அங்கே இருக்க தமிழ பூர்வகுடியா, புரிய குடிங்கிற வார்த்தைக்கு அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு, நான் அந்த அளவுக்குலாம் போகலை. அவன் அங்கே இருக்கான், திருச்சியில் 1956 முன்னாடி வரை நீங்கள் இருந்திருக்கீங்க, இப்போ வரையும் இருக்கீங்க, உங்கள் ஊர் திருச்சி தான். அது மாதிரி தான் பெங்களூர், திருச்சியில் வாழ்ந்த தமிழனுக்கு எப்படி திருச்சி சொந்த ஊரோ, பெங்களூரில் இருந்த தமிழனுக்கு பெங்களூர். அதை நீங்கள் இப்போ கன்னட மாநிலமாக மாற்றிட்டீங்க, கர்நாடகான்னு வச்சிட்டீங்க. அது ஒரு காலத்தில் தமிழ்நாடு தமிழர்கள் பகுதி இருந்த பகுதியாக தான் இருந்திருக்கு. என் ஊர் தான் அங்கே போச்சு. ஆமாம், அப்படி அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அதனால் அது பல பேர் சொல்கிறாங்க அது தனி அரசியல். ஆனால் இப்போ அங்கே இருக்க தமிழர்கள் அண்ணாமலைக்கெல்லாம் அங்கே வந்து பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அண்ணாமலையெல்லாம் இப்போ உருவான ஒரு தலைவர். அங்கே எம்ஜிஆர் ரசிகர்கள், கலைஞர் ரசிகர்கள்லாம் நிறையா இருக்காங்க. கலைஞருக்கு அவ்வளோ பெரிய மாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே மிகப்பெரிய பட்டியல் சமூக தலைவர்கள்லாம் உருவாகியிருக்காங்க. கேஜிஎஃப் அந்த தங்க சுரங்கத்தில் மிகப்பெரிய அளவில் ஆதி திராவிட தலைவர்கள் உருவாகி சங்கம் வச்சு, தொழிற்சங்கம் வச்சு அந்த கேஜிஎஃப் போராட்டத்தெல்லாம் நடத்தின வரலாறுலாம் இருக்குது. அதெல்லாம் வேறு எந்த மாநிலத்தில் இருக்குன்னு தெரியாது. அதனால் கர்நாடகாவுக்கும் தமிழர்களுக்கும், கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூக ஆதி திராவிட மக்களுக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பு உண்டு. இப்பேற்பட்ட வரலாறு உள்ள தமிழர்கள் அண்ணாமலையை வந்து அவர் தாக்கத்தினாலும் ஓட்டு மாற்றி போடுவாங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. அது இப்படி ஒரு சூழலில் இந்த அளவுக்கு மதவாதம் பெருகியிருக்கிற நிலையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நான் பார்க்கல. அதே மாதிரி ஷிமோகாவில் வந்து அவங்க நடத்தின ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை வந்து நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அண்ணாமலை வந்து இந்த மாதிரி வந்து ரிதம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? சிரிப்பாக இருந்தது. யாரோ ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், முதல் வந்து பாஜகவினர் வந்து நாட்டில் நடந்த பிரச்சனைகளுக்கு தான் நேரு தான் காரணம், நேருவால் தான் அந்த நாடு இப்படி இருக்குன்னு இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன நேருவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு.
இப்போ எம் எஸ் விஸ்வநாதனையும் பாட எடுத்துட்டாங்க, விட்டு சரியில்லை, சரியாக பாட்டு பாடலன்னு. அதனால் அது மாதிரி தான் எனக்கு நகைச்சுவையாக இருக்குது அவர் இப்படி சொல்கிறதெல்லாம். அங்கே அவங்க ஒரு பாஜக தலைவர் இப்படி ஒரு தமிழ் தாய் வாழ்த்தை பாதியில் நிறுத்த சொல்கிறத ஒரு அவமானம் தான், நம்ம தமிழர்களுக்கு அவமானம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் மாநிலத்தில் எங்கள் மாநில பாடல் தான் பாடணுங்கிறாங்க. அதை நான் ஏற்கிறேன், அது நம்ம தப்பு கிடையாது. இப்போ ஏன் இதில் ஒரு கன்னட மொழி பாடல் பாடிக்கிட்டு தான் திரு திரு முழிப்பேன், நானாக இருந்தாலும் அப்படி தான் பார்ப்பேன். என்ன இதுன்னு இல்லைங்க, இங்கே கன்னடர்கள் அதிகம் இருக்கிறாங்களா அவங்களுக்காக பாடுறேங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். ஓ சரி, அந்த மக்கள் அதிகம் இருக்கிறாங்க அவங்களுக்கான மரியாதையை தரணும், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அங்கே தமிழர்கள் அதிகம், கிட்டத்தட்ட 60-70 பேர் இருக்கிறாங்கிறாங்க இந்த பகுதி. அவன் தமிழர்கள் அங்கே தாய் தமிழ் சங்கம் ஒரு சங்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் பெரும்பான்மை பகுதியில் தமிழர்களை அப்பீஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அந்த பாட்டை போடுறீங்க. நான் நல்ல வார்த்தை அப்பீஸ்மெண்ட், ஏன்னா நீங்கள் உண்மையில் நலன் சார்ந்து நீங்கள் போடலை. தமிழர்கள் நலன் சார்ந்தோ மொழி சார்ந்தோ அக்கறை கொண்டவர்கள் கர்நாடகா பாஜகக்காரங்கெல்லாம் கிடையாது. ஏதோ அப்பீஸ் பண்ணப்பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்கன்னு தான் போடுறீங்க. அதை கூட அவங்களுக்கு வந்து பொறுக்க முடியாமல் இதை நிப்பாட்டு எனக்கு புரியாத மொழியாக இருக்குங்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்கன்னா அது எப்படி ஏற்க முடியும்? இல்லை இல்லை, இந்த சம்பவத்தினால வாக்கு குறையுமான்னு கேட்டால், இந்த சம்பவம் நடக்கலைனாலுமே அங்கே வாக்கு அவ்வளோதான் வரும், தமிழர்கள் வாக்குகள்லாம் கிடைக்காதுன்னு தான் நான். இல்லை எனக்கு என்ன கேள்வினா, கர்நாடகாவில் இருந்து பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி அந்த மாநிலம் சார்ந்து இனம் சார்ந்து பேசும்போது ஏன் வந்து அண்ணாமலைக்கு வந்து அது வர மாட்டேங்குது தமிழில் தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ண? அவங்க பாஜகவினர் வந்து ஒருவன் மொழி சார்ந்து இனம் சார்ந்து சிந்திக்கக்கூடாதுன்னு தான் பாஜக சொல்லித்தருது. ஆனால் அது கர்நாடகாவில் இருக்கிற பாஜக ஃபாலோ பண்ண, அதான் தமிழனை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க வந்து அந்தந்த மொழிக்கு மாநிலத்துக்கு பயப்படுவாங்க. இங்கே மட்டும் தமிழ்னு சொல்கிறவங்களாம் பிரிவினவாதி, தமிழ்னு சொல்லாத, திராவிட கட்சிகள் ஒன்று இப்படி ஆக்கிருச்சு, பெரியார் தான் பிரிவினவாதி, இந்தியை எதிர்க்காத, சமஸ்கிருதத்தை எதிர்க்காத, அந்த மாநிலம் எதிர்த்துக்குச்சு, இந்த மாநிலம் எதிர்த்துக்குச்சுன்னு தமிழ் உணர்வையே அவங்க எதிர்ப்பு அரசியலாக ஆக்கிட்டாங்க. தமிழ் உணர்வு திராவிட இயக்க அரசியல் பண்ணதுனால அப்படியே அவங்க ஐடியாலஜி மூலையில் வந்து பதிஞ்சிருச்சு. அதனால் அவங்க அப்படியே பேசி பேசி பழகிட்டாங்க. மற்ற மாநிலத்துக்காரங்களாம் தங்களை விட உயர்ந்த மொழி சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள்னு எல்லா மொழியும் ஏற்றுக்கிறாங்க. தமிழை வந்து டேய் உலகத்துக்கே மூத்த மொழி தமிழை தான் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சதுனால சமஸ்கிருதத்தையும் இந்தியும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஆகவே அவர்களுடைய தத்துவமே தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய இன உரிமை அரசியலுக்கும் எதிராக இருக்குது. அதனால் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்ததுனால அவங்களுக்குலாம் அந்த உணர்வு, தமிழ் உணர்வு தமிழருங்கிற உணர்வுலாம் அவங்களுக்கு வராது, அதை எதிராக தான் அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பசவராஜ் பொம்மையை வந்து முன்னிறுத்தி அவங்க வைக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. கடந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கு, அதாவது மாநில தலைவர்கள் யாரையுமே வளர்த்து விடாமல் வெறும் ஒற்றை தலைமையை மட்டுமே வந்து செய்யணும்னு சொல்லி பல தலைவர்கள் அதனால் பிரிஞ்சும் தனி கட்சி தொடங்கியிருக்காங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிஎஸ் எடியூரப்பா தான் வந்து கர்நாடகாவில் ஆட்சியை வரவேற்கிறதுக்கான முக்கியமான காரணம். அப்படி இருக்கும்போது சவுத்தில் வந்து ஒரே ஒரு மாநிலம் தான் கர்நாடகாவாக இருக்கும்போது ஏன் வந்து எடியூரப்பாவை டம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி வைக்கணும்? இது வந்து எதிர்காலத்துக்கு வந்து நல்லதா பாஜக? இல்லை அவர்கள் கடந்த முறை அப்படி தானே பண்ணாங்க, கடந்த முறை எடியூரப்பாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, அமித்ஷா மோடிக்காக போடுவாங்க. காங்கிரஸ் வந்து சித்தராமையாவை முன்னிறைப்படுத்தினாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து அதுலேருந்து தவறை கற்றுக்கிட்டு இப்போ வந்திருக்காங்க, பட் பாஜக திரும்ப ஏன் அந்த ஒரு தவறு செய்யும்? பொதுவாகவே இந்த தேசிய கட்சிகளுக்கு வந்து மாநில கட்சிகள் மாநிலத்திலிருந்து ஒரு ஆளுமை வர்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் டெல்லியிலேருந்து இயக்கணுங்கிற அந்த மனநிலை உடையவர்கள் அவங்க. அது எல்லா தேசிய கட்சிகளுக்குமே அந்த மனநிலை உண்டு. பாஜக காங்கிரஸ் பாஜக அது இன்னும் வீரியமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் இப்போ கொஞ்சம் மாநிலத்தன்மையை அங்கீகரிக்குது, மாநில சுயாட்சி இப்படிலாம் இருந்தால் தான் இந்தியா இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த அறிவியல் மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குது. பாஜக அப்படி கிடையாது, அவங்களுக்கு மாநிலம்னு ஒன்றே இருக்கக்கூடாது, மாநிலங்கள் இருக்கக்கூடாது, தனித்தனி மொழிகள் இருக்கக்கூடாது, ஒரே மதம் இந்து மதம், அகண்ட பாரதம், ஹிந்தி மொழி, சமஸ்கிருதம், இதை மட்டும் திணிக்க விரும்புபவர்கள் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிற மாநிலத்திலேருந்து ஒரு ஆளுமை வருவதை அப்படி விரும்புவாங்க. அவங்களுக்கு ஒரே அதிகாரம் டெல்லி, நாக்பூர், இது மட்டும் தான் அதிகார மையமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க மாநில தலைவர்களை மதிக்க மாட்டாங்க, உருவாக்க மாட்டாங்க, அவர்கள் வளர்வதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து 4 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து மக்கள் எல்லாம் முட்டாள் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி. நேற்று கர்நாடக மாநில தேர்தல் பரப்புரையில் வந்து எல்லாருக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 3 சமையல் சிலிண்டர், அப்புறம் வந்து 1.5 லிட்டர் பால், அப்புறம் வந்து உங்களுக்கு தானியங்கள்லாம் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்திலேயே நீங்களும் பார்த்துருப்பீங்க, பல பாஜக தலைவர்கள் வந்து விமர்சிச்சிருப்பாங்க. ஆனால் வட இந்திய மாநில தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுத்த பல விஷயங்களை வந்து அங்கே செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க முரண்பாடு? இல்லை, இவங்க சமூக நலத்திட்டங்கள் எளியவர்களுக்கான வழங்குவதை இழிவாக பார்க்கின்ற ஒரு தத்துவம் அவங்க தத்துவம். அவங்க தத்துவங்கிறதே பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது, பெண்கள் ஓசி பஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க பெண்களுக்கு. அப்போ பெண்களுக்கு கை தூக்கி விடுறது, பட்டியல் சமூகத்தின மக்களை கை தூக்கி விடுவது, சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு அதிகாரம்,
இதெல்லாம் அவங்க தத்துவத்துக்கு எதிரானது. அதனால் அந்த மக்களுக்கான உரிமைகளை பற்றி பேசும்போது இலவசமாக படிக்கிறான், தகுதி திறமை இல்லாமல் வரான் அப்படின்னு இழிவுபடுத்தி பார்க்கின்ற ஒரு பார்வை வந்து அவங்களுக்கு உண்டு. அதனால் திராவிட கட்சிகள் இவர்களுக்காக பாடுபடுவதும், இவர்கள் தான் இந்த நாடு, இவர்கள் தான் இந்த தேசம், இவர்களை இழிவுபடுத்தி ஒடுக்கப்படுத்தி இவங்களை படிக்காமல் பண்ணிச்சிட்டிங்க, இவர்களை தூக்கி விடுவதற்கு சில சட்டங்கள் தேவை, இது வந்து சலுகைலாம் கிடையாது, இது அவருடைய பிறப்புரிமை, வகுப்புவாரி உரிமைங்கிறதுலாம் அரசியல், திராவிட இயக்க அரசியல். ஸோ திராவிட இயக்க அரசியல் ஒன்று செஞ்சிச்சுன்னா அதை விமர்சிக்கணுங்கிறது அவங்களுடைய நாக்பூர் ஐடியாலஜி, அது சரிதான். திராவிட இயக்கத்தை விமர்சித்தாதான் அவங்க பிஜேபிக்காரங்க. ஆனால் யதார்த்தம் என்ன, நான் இன்றைக்கி மக்கள் திராவிட இயக்க கருத்தியலை, சமூக நீதி கருத்தியலை, பெரியாருடைய அரசியலை இன்றைக்கி இந்தியாவே பேச ஆரம்பிச்சிச்சு. வேறு வழி இல்லாமல் இந்த மாடலை ஃபாலோ பண்ணி அவங்க அங்கே இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் நாளானைக்கு திருப்பி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் இலவசம் கொடுத்து ஏமாத்திட்டீங்கன்னு பேசுவார். அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வெள்ளிக்கிழமை ஒன்று, சனிக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொன்று ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கேரளாவில் போய் பீஃபை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம், அவங்களாம் பேச மாட்டாங்க. ஏ நார்த் ஈஸ்ட்டில் பீஃபை பற்றி பேச சொல்லுங்க, பேசவே மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு தேவையானது, கத்தாருக்கு போனால் வாயை முதல் கட்டிப்பிடிக்கிறது அவங்க தான், அமெரிக்காவிலேருந்து அதிபர் வந்தால் போர்க்கு வேணுமா பீஃப் வேணுமான்னு கேட்குறது அவங்க தான். அதனால் இது இதெல்லாம் அவங்களுக்கு சும்மா அரசியல், அந்தந்த மாநிலத்து மக்களுக்கு ஏமாற்றுறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்காங்க, என்னென்னா குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய், அப்புறம் வந்து 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, அப்புறம் வந்து இந்த தமிழ்நாட்டு மாதிரியே வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம், அதே மாதிரி வந்து அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 10% 10 கிலோ தானியம், அப்புறம் வந்து டிப்ளமா படித்தவங்களுக்கு மாதம் 1500, அதே மாதிரி வந்து டிகிரி படித்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய்ன்னு சொல்லி. ஸோ இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவும் தமிழ்நாட்டினுடைய தானே, இப்போ அம்மா திட்டத்தை வச்சு தான் அன்னை இந்திரா கேன்டீன்லாம் ஆந்திராவிலலாம் ஆரம்பித்தாங்க. ஆந்திராவும் நிறைய தமிழ்நாட்டை பார்த்து தான் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகுது, அது ஸ்டேட்டுக்கு க்ரோத்துக்கு இதாக இருக்குன்னா பக்கத்து ஸ்டேட் எடுக்க தானே செய்வாங்க. அதனால் பிஜேபியே காப்பி அடிக்கும் போது காங்கிரஸ் எடுக்காதா? பிஜேபி காப்பி அடிக்குது, காங்கிரஸ் இதை பயன்படுத்தி கொள்ளாமே நல்ல விஷயமா இருக்கேன்னு பார்க்குறது இன்னும் நல்ல விஷயம் தானே, இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த தேர்தல் கர்நாடக தேர்தல்ன்றது 2024க்கான ஒரு செமிஃபைனல்ஸ் வச்சுக்கலாமா, அல்லது தென்னிந்தியாவுக்கு ஒரு செமிஃபைனல்ஸ் அப்படின்னு? இல்லை, தென்னிந்தியாவில் இந்தியாவுக்கான தொடக்கம் இது, இந்தியாவுக்கான அடுத்த தேர்தல் முடிவில் வரப்போகிற மாற்றத்தை அறிவிக்கின்ற அறிகுறியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். கர்நாடகாவில் மிகப்பெரிய வெற்றி வந்துவிட்டால், மகாராஷ்டிராவில் ஏற்கனவே ஃபேவராக தான் இருக்குது சிவசேனா சரத்பவார் காங்கிரஸுக்கு, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும், வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். அடுத்து ராஜஸ்தானில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் எல்லாத்துலேயும் அவங்க சச்சின் பைலட் இவங்கெல்லாம் சண்டை போட்டுருக்காங்க, அவங்களே கூட ஆகா காங்கிரஸ் ஃபேவர் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சண்டை போடக்கூடாது, வர பதவியும் எதுவும் போயிடும் அப்படின்ட்டு கோஷ்டி பூசலும் சரியாகும். கெஜ்ரிவால் மம்தா இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகப்படும், ஏன்னா ஜெயிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய வேவ் வர்றப்ப நம்ம அந்த ஒரு துரோகி மாதிரி ஆயிடக்கூடாது. இந்தியாவே திரண்டு ரெடியாக இருக்கிறப்ப நம்ம ஆதரிக்காதனால மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்துருச்சுங்கிற ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க மம்தாலாம். இல்லை, இப்போ வந்து காங்கிரஸ் தலைமையை யாரும் ஏற்கத்துக்கு தயாராக இல்லாத பொழுது இதில் வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிட்டா இதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ்க்கு பின்னாடி அணி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதைத்தான் சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குங்கிறேன். அதுக்கான தொடக்கமாக காங்கிரஸ் ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மிக்க நன்றி உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு, உங்கள் நல்ல நோக்கம் நேரில் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.